வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி சுங்கச்சாவடி அருகில் சசிகலாவை வரவேற்க ஆம்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் கண்ணபிரான் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர் தூவி கும்பமேளாவுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக காலையில் இருந்தே அப்பகுதியில் தொண்டர்கள் சசிகலாவை வரவேற்க பேண்டு வாத்தியம், தாரை தப்பட்டை, கோலாட்டம் உள்ளிட்டவற்றை நிகழ்ச்சியாக நடத்தினர். 4 ஆண்டுகள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் இருந்து கடந்த 27ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டார் சசிகலா. அதன் தொடர்ச்சியாக நோய் தொற்று காரணமாக பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் பெங்களூருவில் தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில்தான் இன்று காலை சுமார் 7:30 மணியளவில் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த சசிகலாவிற்கு வழி நெடுக்க அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று மாலை சுமார் 5:30 மணியளவில் வாணியம்பாடி நெக்குந்தி டோல்கேட் பகுதிக்கு சசிகலா வந்தார். அப்பொழுது சசிகலா காரில் அமர்ந்தபடி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, அடக்குமுறைக்கு நான் அடிபணிய மாட்டேன், தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபடுவேன், அன்புக்கு நான் அடிமை, தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நான் அடிமை, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, விரைவில் எல்லோரையும் சந்திப்பேன், ஜெயலலிதா நினைவிடம் மூடப்பட்டது ஏன் என்பது மக்களுக்கு தெரியும், அதிமுக அலுவலகம் செல்வீர்களா என்ற கேள்விற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அவர் பதில் கூறினார். கட்சியை கைப்பற்றுவீர்களா என்ற கேள்விக்கு மிக விரைவில் எல்லோரையும் சந்திக்கிறேன், அப்பொழுது சொல்கிறேன் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து டோல்கேட் பகுதியில் குவிந்திருந்த தொண்டர்கள் மலர் தூவி காரை வழி அனுப்பி வைத்தனர். பின்னர் வாணியம்பாடி பைபாஸ் சாலையில் வாணியம்பாடி நகர செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் மற்றும் இ மணிவண்ணன் உதயேந்திரம் பேரூராட்சி செயலாளர் எம் கே மில்லர், 10வது வார்டு கிளை செயலாளர் எம் ரமேஷ், இளைஞரணி செயலாளர் சசிகலாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் ஆம்பூர் நோக்கி கார் புறப்பட்டு சென்றது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செய்தியாளர் ஜே சுதாகர். எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.